சைபர் கிரைமின் மூலம் அவசியம் அவசரம். மாணவர்களுடைய படிப்பிலே தடை எதுவும் இல்லாத நிலையிலே பள்ளிகள் முறையாக சரியாக அச்சமின்றி செயல்பட மேலும் பலம் சேர்ப்பது என்பது உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணி தொடர்ந்துதான். உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணி என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு புரிதல்ல. தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா 2 வருடங்களுக்கு பிறகும் 3 வருடங்களுக்கு பிறகும் மீண்டும் தொடங்குவது என்பது இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதன் அடிப்படையில் மீண்டும் பொதுப்பொழிவோடு மக்களை சந்தித்து இந்த அரசியல் சூழல் ஏன் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் தேவை. உறுப்பினர்கள் வந்து கூட சேர்க்க சேர்க்க கூடுதலாக பலம் சேரும், கூடுதலாக சேர்க்க சேர்க்க பலம் சேரும். இதுவரையிலே நடந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை புள்ளி விவரங்களை பார்த்தால் எல்லா வருடங்களும் உறுப்பினர் சேர்க்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அப்படி என்றால் இருக்கின்ற பலத்தை விட ஒவ்வொரு வருடமும் இயக்கம் பலமான இயக்கமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதை தேர்தலின் போது மேலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உறுப்பினர் சேர்க்கை பணியை தீவிரப்படுத்துகிறோம், அவசியப்படுத்துகிறோம். சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னையிலே உள்ள சாலைகள் ஏராளம். இதற்கு செலவு செய்யக்கூடிய கோடிகளை அதற்கு செலவு செய்தால் மெட்ரோ திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது தினமும் அலுவலகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் தங்களுடைய தொழில் சம்பந்தமாக சென்னையிலே லட்சக்கணக்கிலே வாகனங்களிலே செல்லக்கூடியவர்களுக்கு வசதியாக இருக்கும். சுமை குறையும், விபத்துக்கள் குறையும். குறித்த நேரத்திலே அவருடைய பணியை அந்தந்த அலுவலகங்களுக்கு சென்று அவர்கள் செய்ய முடியும். இதுதான் வாக்களித்த மக்களுக்கு திமுகவின் மீது இருக்கிற எதிர்பார்ப்பு. குறிப்பாக சென்னையிலே கார் பதையவென்றால் சென்னை பெருநகரத்திலே இருக்கிற வாக்காளர்களுக்கு இதுதான் திமுகவிடம் இருக்கிற எதிர்பார்ப்பை தவிர கார் ரேஸை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு 99.9% வாக்காளர்களுக்கு வசதியும் கிடையாது, நேரமும் கிடையாது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலைமையில் ஒரு சிறிய கிராமத்தில் அந்த விவசாயிகள் கொண்டாடி அவரோடு இணைந்து நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு உங்களுக்கு பெற்றுக் கொள்ளுமாறு